ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நார்மலாக இருக்க ஒரு கிளாஸ் பாட்டில் நான் வந்து ஒரு பெட்டர் மவுஸ் லைட்டாக மாற்றலான்னு எடுத்து வச்சுருக்கேன் ஃபர்ஸ்ட் அந்த பாட்டிலோட மூடியை வந்து கழட்டி வச்சுக்கோங்க அந்த மூடியை விட சின்ன சைஸில் இன்னொரு மூடி வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் அதை விட சின்னதாக இன்னொரு மூடி தேவைப்படும் அதையும் எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே ஒரு குட்டி மூடி அதையும் நான் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து ஒரு பிளாஸ்டிக் கப்பு ஒரு கிளாஸு அதை வந்து நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்க்குறதுக்கு அது பவுல் மாதிரி இருக்கும் ஸோ இதையும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ என்ன பண்ணுறோன்னா நான் எடுத்து வச்ச எல்லாத்துக்குமே காமனாக ஒரு பிளாக் கலர் பெயிண்ட் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து இதுக்கு வந்து கோல்டன் கலர் இல்லாட்டி காப்பர் மெட்டாலிக் கலர் எந்த கலர் வேணால் அடிக்கலாம் நான் வந்து பிளாக் வந்து சூஸ் பண்ணி பிளாக் கலர் பெயிண்ட் வந்து அடிச்சுக்கிறேன் எல்லாத்துக்குமே மூடி அந்த கப்பு எல்லாத்துக்குமே அடுத்து அடித்து முடித்ததுக்கப்புறம் அந்த கிளாஸ் பாட்டில் இருக்கில்ல அந்த பாட்டிலோட பாட்டம்லேயும் ஒரு ஒன் இன்ச்சுக்கு பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி பாட்டிலோட மூடிக்கு கொஞ்சம் கீழே இடம் இருக்கும்ல அந்த இடத்துலையும் ஒரு லைன் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணிக்கிறேன் இப்போ இது எல்லாமே நல்லா காஞ்சிருச்சு இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு ஒட்ட போகிறோம் ஹார்ட்லூப் போட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு பாட்டிலோட மூடிக்கு மேலே அடுத்த சைஸில் இருக்க பாட்டிலோட மூடியை ஒட்டிடுங்க அடுத்து அப்படியே நாலு மூடியும் மேலே மேலே ஒட்டியாச்சு இப்போ பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும் ஓகே அடுத்து அந்த பிளாஸ்டிக் கப் பெயிண்ட் பண்ணோம்ல அதை மட்டும் பாட்டிலோட பாட்டமில் வந்து ஹார்ட்லூ போட்டுட்டு ஒட்டிக்கோங்க மற்ற இதெல்லாம் மூடிக்கு மேலே மூடிக்கு மேலே அப்படி ஒட்டணும் இதை மட்டும் வந்து பாட்டிலுக்கு கீழே வந்து அந்த பாட்டிலுக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரி தேவைப்படும் அதுக்காக ஒட்டியாச்சு இப்போது ஃபினிஷிங்காக அளவுக்கு முடிஞ்சிருக்கு ஓகே அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பிளாக் ஃபோம் ஷீட் எடுத்து அதை வந்து சின்ன சின்ன லைன்ஸை ட்ரா பண்ணி அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸ்ட்ரிப்ஸாக வரும் ஒரு அஞ்சு ஸ்ட்ரிப் வந்து கட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன் ஓகே இப்போ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த பாட்டிலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள் இப்போ நான் வைக்கிற மாதிரி இப்படி நீளமாக ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள் அதோட பாட்டிலோட ஹைட்டுக்கு கட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு பீஸை வந்து கட் பண்ணிவிட்டு அதே மெஷர்மெண்ட்டாக வச்சு மற்ற ஸ்ட்ரிப்ஸ் எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் கட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு அந்த பாட்டிலை சுற்றி நம்ம வந்து ஒட்ட போகிறோம் எப்படி ஒட்ட போகிறோன்னா ஹார்ட்லூ போட்டு ஒட்டிக்கோங்க ஈவனான கேப்பில் அந்த ஸ்ட்ரிப்ஸ் எல்லாம் ஒட்டணும் நான் வந்து அஞ்சு ஸ்டெப்பு தேவைப்படும்னு அஞ்சு கட் பண்ணினேன் பட் வந்து ஒட்டி பார்க்கும்போது நாலு ஸ்ட்ரிப் கரெக்டாக இருந்துச்சு அதனால நாலு ஸ்ட்ரிப் மட்டும் ஒட்டிக்கிறேன் ஸோ நீங்கள் எத்தனை வேணால் ஒட்டலாம் நான் வந்து இது சின்ன பாட்டில் அப்படிங்கிறனால நாலு ஸ்ட்ரிப் மட்டும் ஒட்டிக்கிறேன் ஸோ ஒட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாவே ஒரு பாதி வெட்ரமாஸ் லைட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு அடுத்து உள்ளுள்ளே லைட் வைக்கிறது தான் வேலை பட் அதுக்கு முன்னாடி வந்து இன்னொரு ஸ்ட்ரிப்பை வந்து பிளாக் ஃபோம் ஷீட்டை வந்து கட் பண்ணிவிட்டு அந்த மூடி பாட்டிலோட மூடி போடுற இருக்குல்ல அதுக்கு கீழே மட்டும் எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்கு இன்னொரு ஸ்ட்ரிப் வந்து அந்த இப்போவே நம்மளோட பெட்ரமாஸ் லைட்டு முக்கால்வாசி ரெடி ஆகிடுச்சி பட் வந்து பெட்ரமாஸ் லைட்டை தூக்கிட்டு போகிறதுக்கு மேலே ஒரு ஹேண்டில் வேணும் அந்த ஹேண்டிலுக்கு பேப்பர் ஸ்டிக் ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு ரிங் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஃபார்ம் பண்ணி அதை வந்து ஹார்டில் போட்டு இந்த மாதிரி ஒட்டிட்டு எக்ஸாக இருக்கிறத கட் பண்ணி விட்டுருங்க கட் பண்ணிவிட்டு இப்போ பார்க்குறதுக்கு வந்து இந்த பீஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இதை வந்து பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணி காய வச்சுட்டு அந்த பாட்டிலோட மேலே மூடிக்கு மேலே ஒட்டியாச்சு ஹார்டில் போட்டுட்டு அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் நம்மளோட பெட்டர் மாஸ் லைட் ரெடி ஆகிடுச்சு உள்ளே வந்து இனி லைட் வைக்கிறது மட்டும்தான் வேலை இதுக்குள்ளே வந்து என்ன பண்ணலான்னா சின்னதாக கேண்டில் தான் வைக்கலாம் நான் வந்து எலக்ட்ரிக்கல் லைட் இருந்துச்சு அதை வந்து எடுத்து அந்த பாட்டிலுக்குள்ளே போட்டாச்சு போட்டுவிட்டு நம்ம வந்து மூடிடலாம் மூடிட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ரியலாக உள்ளுக்குள்ளே வந்து ஒரு விளக்கு எரியிற மாதிரியே இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் மேலே வந்து ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கனால அழகாக கையில் தூக்கிட்டு போகலாம் ஒரு பீஸாக வந்து நம்ம ஹால் லிவிங் ரூமில் வச்சுக்கலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிள் நீங்களும் பண்ண பாருங்கள் ஓகே இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய் பாய்